வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் வச்சு பண்ண போகிறோம். இது நான் வீட்லேயே பண்ண பன்னீர். பன்னீர் போட்டு சப்பாத்தி பண்ணலாம், ப்ரெட் ஸ்டஃபிங்கும் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது பன்னீர் வந்து வீட்லேயே பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக நல்லா அந்த பால் ஷேப்பில் இருக்குது. இது நான் பார்த்தங்க வழுத்தினா ஈஸியாக போகிறது பாருங்க, நல்லா கீரைத்தன்மையாக இருக்குது. அதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக என்னென்ன போடணுன்றதை பார்த்துடலாம். இது வந்து பூண்டு, இஞ்சி தேய்ச்சி வச்சுருக்கேன், பூண்டும் தேய்ச்சி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக போடணும், எந்த சமையலும் இஞ்சி கம்மியாக போடணும். பூண்டு அதிகமாக போட்டால் கூட உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு மாறாது, கஷ்டம் நல்லாயிருக்கும். இஞ்சி நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் இஞ்சிக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் பவர் இருக்குது. அதனால் இஞ்சி கொஞ்சமாக பூண்டு அதிகமாக போட்டிருக்கேன். மிளகாப்பொடி, இது வந்து மிளகு சீரகப்பொடி, ரசத்துக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த மிளகு சீரகப்பொடி. இது மஞ்சப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி, அது போட போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இஞ்சி, பூண்டு, மிளகாப்பொடி, மிளகு சீரகம், மஞ்சப்பொடி, கொத்தமல்லி, பன்னீர். இப்போ வந்து பேன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெய் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பன்னீரை வந்து நம்ம போட போகிறோம். இதை நம்ம வெளியும் போட்டு கலந்துட்டு உள்ளே போட்டு ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணோம்னா காரத்தன்மை கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இல்லை நம்ம பச்சையாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கூட சப்பாத்தியில் வச்சு திரட்டிக்கலாம். இப்போ வந்து இப்போ நல்லா கலந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடலாம். நம்ம இப்போது இஞ்சி போடுறேன், பூண்டு போடுறேன், மிளகாப்பொடி, சீரகம்லாம் போட்டுடலாம். சீரகம் மட்டும் நான் கடைசியாக போடுவேன், ரொம்ப போட்டால் கசப்பாயிடும். அதனால் நம்ம வந்து சீரகம் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வைக்கும்போது தலை தலை இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துடுது. அதனால் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த கொத்தமல்லி வந்து வாசனை நல்லாயிருக்கும், அதனால் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ சீரகம், நார்த் இந்திய சமையல்லாம் நிறைய சீரகம் போடுறாங்க, அதனால் சீரகம். அப்புறம் இப்போ கொத்தமல்லி இப்போ போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டோம்னா ஸ்டஃபிங் ரெடி.